ஏன் நம்ம வாழ்க்கையில் கத்தொடையும் மேன்மை பார்க்க முடியல தேவ சமூகத்தை நாம் அதிகமாக சட்டை பண்ணுகிறோம் தயவு செய்து சொல்லுகிறேன் உங்கள் பலிபீடத்தை சரிப்படுத்துங்க இஸ்ரேல் தேசத்தில் மூனரை ஆண்டுகள் எலியாவின் காலம் கடும் பஞ்சம் என்ன ரீசன் தெரியுங்களா பலிபீடங்களை ஜனங்கள் உடைத்து போட்டார்கள் லே லூயா பாருங்க ஒன்று ராஜாக்கள் புத்தகம் பத்தொன்பதாவது அதிகாரம் பத்தாவது வசனம் அதற்கு அவன் சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்காக வெகு பக்தி வைராக்கியமா இருந்தேன் இஸ்ரேல் புத்திரர் உமது உடன்படிக்கை தள்ளிவிட்டார்கள் உமது உடன்படிக்கை தள்ளி விட்டார்கள் உடைய பலிபீடங்களை இடித்து உமது பலிபீடங்களை இடித்து உடைய தீர்க்க தரிச தீர்க்க தரிசிகளை பட்டயத்தினால் கொன்று போட்டார்கள் போதும் போதும் இஸ்ரேல் தேசம் என்ன பண்ணாங்களா பலிபீடங்களை உடைச்சிட்டான் தேவனுடைய பலிபீடங்களை அதாவது பலிபீடம் அப்படிங்கிறது தேவ ஜனங்களுக்கும் தேவ உறவின் அடையாளம் பலிபிடத்தில் கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது இந்த ஜனம் தேவனோடு உறவாடுகிற ஜனம் அடையாளம் என்ன பலி செலுத்த விரும்பல கர்த்தரை ஆராதிக்க நேரம் இல்லை உலகம் உறவுகள் உலகம் இப்படியே ஓடி 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 பலிபிட கேட்பாரற்று போனது பலிபிடுங்களை உடைத்து போட்டார்கள் தன் செப வாழ்க்கை உடைத்து போட்டார்கள் மூணரை ஆண்டுகள் கர்த்தர் கடும் பஞ்சத தேசத்தில் வைத்தார் தேவ ஜனம் தான் ஆனா கத்த சொல்ற கர்த்தரை தேடுகிற்கோ ஒரு நன்மையும் நாம நன்மைக்காக நான் சொல்லலங்க நீ வரும் அப் அந்த அர்த்தத்தை தேவனோடு உறவில் உண்மையா இருந்து தேவ சமூகத்தை நீ தேடுகளா இருந்தால் கத்தவனை ஆசிர்வதிப்பார் உங்களை உயர்த்துவார் நீ எப்பேருடைய நெருக்கத்தில் இருந்தாலும் சரி எவ்வளவு பெரிய போராட்டத்தில் இருந்தாலும் சரி நீ பிள்ளைகளா இருந்தால் எப்பொழுது கத்த தேடுகளா இருந்தால் எவ்வளவு பெரிய நெருக்கம் உங்களுக்கு உங்களை சூழ்ந்து கொண்டாலும் கத்தர் உங்களை அற்புதமாய் நடத்துவார் லே லூயா அதை விட்டுட்டு நெருக்கத்தில் மட்டும் நீ கத்தரை தேடுகளாக இருந்தீங்கன்னா நெருக்கத்தில் கூப்பிடும் பொழுது கத்தர் கேட்காதலை போல இருந்து விடுவார் நெருக்கம் வரும் பொழுது மாத்திரம் கத்தரை தேடக்கூடாது நெருக்க வரும் பொழுது மாத்திரம் உபவாசத்தில் உட்காரக்கூடாது நெருக்க வரும் பொழுது மாத்திரம் அதிகாலை தேடக்கூடாது எப்பொழுதும் ஆண்டு தேடுகிறவர்களாய் எந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஜெபம் தேவ சமூகம் முதலிடத்தில் இருக்கிறதோ எந்த கிறிஸ்தவன் ஜபிப்பதற்காக கத்த சமூகத்தில் காத்திருப்பதற்காக உலக பிரகாரமான எந்த நன்மையும் அவன் தூக்கேறிவதற்கு ஆயத்தமா இருக்கிறானோ அந்த மனிதனை கத்தர் அற்புதமாக நடத்துவார் உலகத்துக்காக உலக மனிதர்களுக்காக உலக ஆசீர்வாதங்களுக்காக ஜபத்தை புறந்தள்ளுகிற மனிதர்கள் விற்கப்பட்டு போவார்கள் ராஜா பாருங்க எப்பொழுது அவன் ஜபிக்கிற மனுஷன் வேதம் அழகாச்சு கத்தர் அவனோடு கூட இருந்தார் அதனால தான் துறல் கூட்டம் அவனுக்கு எதிராகி வந்தப்ப உடனே யோசனை சொல்றான் உபாசமணி ஜெவம் பண்ணுவோம் இவங்க ஜெபிக்க உடனே பரலோக என்ன செய்து பாருங்களேன் அதே ரெண்டு நாளாகமும் இருபதாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டே வாசிங்க அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின பாடி துதி செய்ய தொடங்கிய போது யூதாவுக்கு விரோதமாய் வந்து பதிவிருந்த அமோன் புத்திரையும் மோவிரையும் செய்யர்மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை ஒருவரை எழும்பு பண்ணினார் எழும்பு பண்ணினால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள் யுத்தம் யார் பண்ணதான் பாரலோகமே யோசபாத்துக்காக யுத்தம் பண்ணுது ஏன்னா இந்த யோசபாத் கத்தர் நோக்கி கூப்பிடுகிறான் கத்தர் அவனுக்காக யுத்தம் பண்ணுகிறார் ஒரு பெரும் எதிராய் வருது அவங்களுக்குள்ள அவங்களே வெட்டுண்டு மடியும் முடி கத்தரே யுத்தம் பண்ணினார் நீங்க தேவனை தேடுகளா இருந்தா கத்தும் அற்புதம் செய்வாருங்க நாம் என்ன நினைக்கிறோம் ஆண்டு தேட மாட்டோம் ஜோம் பண்ண மாட்டோம் அவர் சமூகத்துக்கு முக்கியத்துவம் தர மாட்டோம் சபைக்கு வருகிறது கத்தரை ஆராதிக்கிறது உபவாசமணி செபிக்கிறது அதிகாலை எலும்பி செபிக்கிறது நேரம் ஒதுக்கி செபிக்க எதுக்கு மேலே டைம் இருக்காது ஆனால் கத்தை நினைச்சுன்னு என்ன ஒரு வேலைக்காரனை போல நான் கூப்பிடும் போதெல்லாம் என்கிட்ட வரணும் கத்தை எனக்கு ஒரு பொருளாதார தேவை ஆண்டவரே உடனே வந்து எனக்கு கொடுத்துட்டு போயிடணும் குடும்பத்தில் ஒரு பிரச்சனை இயேசுவே அப்படின்னா பிரச்சனை சால்வ் பண்ண நான் கூப்பிட்டோன்ன வேலைக்காரன் போல வரணும் இல்லைங்க என் ஆண்டவர் ஒரு தகப்பனும் பிள்ளைகளை உறவை போல விரும்புகிறார் நாம் அவரோடு உறவாடணும்னு விரும்புகிறார் இந்த யோசபாத் தேவனை நோக்கி ஜபிக்கிற ஒரு தேவ மனுஷன் ஆபத்தில் அவன் கூப்பிட்ட பொழுது பரலோகம் அவனுக்காக யுத்தம் பண்ணினது லே லூயா பெரும் கூட்டம் வந்து யோசபாத்தை அழிச்சு அவனுடைய ஆசிர்வாதம் கொள்ளையடிச்சிடலான் தான் வந்துச்சு இப்ப கத்தர் என்ன பண்றாரு அவர் சமூகத்தை தேடுகிற ஜெப வீரனாக யோசபாத்துக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணினார் மாத்திரமல்ல கொள்ளையடிக்க வந்த அந்த ஜனக்கூட்டத்திடமிருந்து கர்த்தர் இவனுக்கு ஆசீர்வாத்தை கொடுத்தார் லே லூயா வாசித்து பாருங்க அதே ரெண்டு நாளாகும் இருபதாம் அதிகாரத்தில் இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறை வாசி யோசபாத்தும் அவனுடைய ஜனங்களும் அவர்கள் உடைமைகளை கொள்ளையிட வந்தபோது அவர்கள் கண்ட ஏராளமான பொருட்களும் ம் பிரேதங்களில் இருந்து உறிந்து போட்ட ஆடை ஆபரணங்களும் தாங்கள் எடுத்து கொண்டு போகக்கூடாது இருந்தது எடுத்து கொண்டு போகக்கூடாது இருந்தது மூன்று நாளாய் கொள்ளையிட்டார் மூன்று நாய் கொள்ளையிட்டார்கள் அவ்வளவு மிகுதியா மிகுதியா இருந்தது நாலாம் நாள் நாலாம் நாளில் ராகாவிலே கூடி ராகாவிலே கூடினார்கள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினார்கள் மூணு நாளாவும் பொருள் என்ன செய்தானா அப்படி எடுக்கிறதுக்கே அவ்வளவு மிகுதி நாலாவது நாள் எங்க வராங்க ஒரு இடத்துக்கு வந்து கர்த்தருக்கு நன்றி சிலத்தை அவர் ஆராதிச்சாங்க அந்த இடத்துக்கு பெராக்கா என்று பெயர் வைத்தார்கள் லே லூயா லே லூயா காரியத்தை கத்த இனசிதால் மாறுதலாய் முடித்தார் பட்சிக்கிறத்துனது என்ன வந்துச்சு பட்சனை வந்தது காரணம் யோசபாத் கத்த சமூகத்தை இடவங்க கொஞ்சம் நம்மளை ஆராய்ந்து பார்க்கணும் என் ஜப வாழ்க்கை எப்படி இருக்கு இன்னைக்கு அநேக தேவ ஜனங்கள் சபையில் கூடி வந்து ஆராதிக்கிறார்கள் ஆனால் தனிப்பட்ட ஜப வாழ்க்கை வறண்டு போன நிலம் போல் இருக்குது சபையில் வந்து ஓ ஆட்டம் பாட்டம் நல்லா துதிச்சு ஆராதிச்சு கத்தரை துதிச்சு நல்ல அபிஷேகம் ரைட் தனிப்பட்ட ஜப வாழ்க்கை ஒரு நாளைக்கு எவ்வளோ மணி நேரம் ஜோம் ஒன்று ஆண்டு சமூகத்தில் உட்காந்து தனிமேல் எவ்வளோ நேரம் ஆண்டு சமூகத்தில் உறவாடுறோம் டைம் இல்லை பஸ்ட என்ன இல்லை ஒரு ஊழிக்கார் எழுதுகிற தான் புத்தகத்தில் ஜெபிக்க நேரம் இல்லை என்று சொல்லுகிறவன் நடக்கிற பிணத்துக்கு சமம் எனக்கு ஜெபிக்க ஜெபிக்க நேரம் இல்லை பாஷ எங்க நேரம் தலைக்கு மேல வேலை ஏராளமான படிக்கிற காரியம் ஏராளமா இருக்குது வேலை அவ்வளோ இது தொழில் அவ்வளோ பிஸி எல்லாம் கரெக்டுங்க உங்க தனி ஜெப வாழ்க்கை நீங்க இதேமே ரெண்டு ஆறு வாசி பாருங்க கத்திர வேதனையோடு வார்த்தை கேட்பார் என்னை விட்டு தூரப்பட்டு மாயை பின்பற்றி போவதற்கு என்னிடத்தில் என்ன அநியாயத்தை கண்டீர்கள் என்னை விட்டு தூரப்பட்டு நீ எது பின்னாடி ஓடுற மாயை அப்படின்னா சரியான விளக்கு என்ன தெரியுங்களா காற்றில் அடிபட்டு போகும் லகுவான பொருள் அதான் மாயை காற்றில் அடிபட்டு போகும் லகுவான மாயை கத்த சொல்றாரு நீ என்ன விட்டுட்டு ஏன் சமூகத்தில் காத்து உனக்கு நேரம் கிடையாது சர்ச்சுக்கு வேற நேரம் கிடையாது என் சமூகத்தில் தனிமையாக ஒரு மணி நேரம் கூட உட்காந்து ஜெபிக்கணும் நேரம் இல்லை ஆனால் எங்கே பின்னாடி ஓடுற மாயை எதை மாயின்றா தெரியுங்களா ஜெபிக்க நேரம் இல்லாமல் படிப்பு படிப்புன்னு போகிறோமே மாயை ஜெபிக்க நேரம் இல்லாமல் ஜபத்தை விட வேலைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குறீங்களே அதை கத்தர் மாயின்றாரு தொழிலை மாயின்றாரு இதெல்லாம் எதுவும் நிரந்தரம் இல்லை பணம் இன்னைக்கு இருக்கு நாளைக்கு போயிடுங்க வேலைக்கு கேரண்டி இருக்குதா இன்றைக்கி கவர்மெண்ட் ஜாப்க்கே இன்றைக்கி என்னைக்கு என்ன நடக்குமோ தெரில நிறைய அரசாங்கம் டிபார்ட்மெண்ட்ல என்ன ஆயிருச்சு ப்ரைவேட்டா மாறிட்டு வருது எப்போ எது நடக்கும்னு வேலை நிரந்தரமா இல்ல தொழில் இன்னைக்கு டாப் இல்லாத தொழில் நாளைக்கு மாறலாம் இன்னைக்கு ஏராளமான பணம் நாளைக்கு வெறுமையா போயிடலாம் இது மாயை ஆண்டசோலர் என்னை விட்டுட்டு நீ அது பிடி என்ன செய்யாத ஓடாத இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்களுக்கு வேலை செய்ய நேரம் இருக்குது பணம் சம்பாதிக்க நேரம் இருக்குது ஜெபிக்க என்ன இல்லை அதிகாலை எழும்பி ஜபிக்க முடியல பாஸ்டர் அதிகாலை எழும்பி சொந்த காரத்துக்கு ஓட முடியும் நமக்கு ஆனால் அதிகாலை என்ன செய்ய முடியாது எழும்ப முடியல அதிகாலை ஜெபிக்க முடியல அதிகாலை எங்க உடம்பே ஒத்துழைக்க மாட்டேங்குது பாஸ்டர் ஆனா அதிகாலை எழும்பி ஃபங்க்ஷனுக்கு போக ஒத்துழைக்கும் பனஞ்சம்பாதிக்கு போக ஒத்துழைக்கும் வீட்டு வேலைகளை பார்க்க உடம்பு ஒத்துழைக்கும் ஜபிக்க மட்டும் ஒத்துழைக்காது பரிதாபமான கிறிஸ்தவ வாழ்க்கை தயவு செய்து சொல்லுகிறேன் தேவனோ உறவை செயற்படுத்துனேன் ஏன் அப்படின்னா கடை நாட்களை சொன்னேன் கடைசி எக்காலம் துணிக்கும் அந்த எக்காலம் துணிக்கும்போது யாருடைய காதுகளை விழும் அப்படின்னா சிக்னல் கரெக்டாக இருக்கிறவங்களுக்கு தான் யாருக்கு சிக்னல் சில செல் செல்ஃபோனில் பார்த்தீங்கன்னா டேட்டா ஆன் பண்ணுவான் சுற்றிக்கிட்டே இருக்கும் எப்படி இருக்கும் ஏன்னா சிக்னல் இப்போ என்ன ஆகல ஜெபிக்காத கிறிஸ்தவனுடைய டேட்டா சுத்திக்கிட்டே இருக்கும் அங்கன்னு டேட்டா வரும் கடைசி எக்காலம் எக்காலம் தொனிச்ச உடனே ரெடியா இருக்கிற சிக்னல் கிடைச்சி எல்லாரும் பறந்து போயிடுவான் இங்க டேட்டா சுத்திக்கிட்டே இருக்கும் இங்க ஆளை காணோம் இங்கே அழை காணோம் இங்க அழை காணோம் அன்பாய் சொல்லுகிறேன் ஜெபம் உங்க வாழ்க்கையில அவசியம் ஜெபம் அவசியம் நீ தேவனுக்கு உறவு சீர்படுத்துங்க கத்தஷம் என்னோட தூரப்பட்டு மாய் பின்பற்றி போய் என்ன அநியாயத்தை கண்டீர்கள் <laughs>